ஹலோ கேஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டரில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கான எதனால அந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்போ சால்வ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸாக பார்க்கலாம். நீங்கள் நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 100% இருக்கும், கமெண்ட் செக்ஷன் வச்சு தான் எடுத்துருக்கேனே. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஃபேன் ரேங்கிங்கில் எனக்கு வந்து காயின்ஸ் ஆட் ஆகவே மாட்டேங்குது. நான் எஸ்டர்டே வந்து 10K காயின்ஸ் கிவேல செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் பிடிச்சாலுமே எனக்கு ஃபேன் ரேங்கிங்கில் காயின்ஸ் ஆட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசியாக ஃபேன் ரேங்கிங் காயின்ஸ் ஆட் ஆனது 19th அந்த டேட்டில் தான் எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. 19ஆம் தேதி தான் எனக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ 24 ஆயிடுச்சு, இப்போ அவையுமே எனக்கு ஒரு காயின் கூட ஃபேன் ரேங்கிங்கில் வந்து ஆட் ஆகலை. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், வீக்லி ஒன்ஸ் தான் அவங்க வந்து ஃபேன் ரேங்கிங்லேருந்து வர காயின்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விடுவாங்க. ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க, எந்த டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஏதோ நேரம் வீக்லி ஒன்ஸ் அவங்க ஆட் பண்ணி விட்டுறாங்க. மொத்தமாக நம்ம வீக்கில் அடித்த அத்தனை ஃபேன் ரேங்கிங்கான மொத்த காயின்ஸுமே அவங்க ஆட் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டிங் ப்ராப்ளம் தான். பேடிஎம்மில் ரெடியூம் எடுத்ததுக்கப்புறம் பெண்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளமுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டேன். இதில் எனக்கு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 டேஸ்க்கு மேலே ஆச்சு. சில பேர்லாம் 7 டேஸ் தாண்டினோனவே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அது கரெக்டு தான், அவங்களும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 7 டேஸில் உங்களுக்கு விடியமாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் போட்டிருக்காங்க. ஆனால் 7 டேஸ்லலாம் ரொம்ப லக்கில் இருக்கவங்களுக்கு தான் விடியமாகும், முக்காவசி பேர்த்துக்கு விடியும் ஆகாது. இந்த செகண்ட் ப்ராப்ளமுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்படி தான் இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் ரிடீம் பண்ண காயின்ஸ் உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு வந்துடும். ஆனால் எந்த டைமில் வாங்குவது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்குலாம் தெரியாது. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் ரிடீம்ஸ் மட்டும் ஏன் கம்மிங் சூனில் இருக்குது? மற்ற இந்த பப்ஜியோட யூசியெல்லாம் நார்மலாக ரிடீம் நோவில் இருக்குது, மீ இந்த ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஏன் கம்மிங் சூனில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஏன் வந்து கம்மிங் சூனில் இருக்குது அப்படின்னா, ரூட்ரும் நம்மளை மாதிரி நம்ம ஐடிக்கு ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் தான் பண்ணி விடுவாங்க. அவங்க மட்டும் டைமண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டைரெக்டாலாம் சென்ட் பண்ண முடியாது, அவங்களும் நம்மளுக்கு டாப் அப் தான் பண்ணி விடுவாங்க. அப்போ டாப் அப் சைட்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருந்தால் தான் அவங்களால நம்மளுக்கு டாப் அப் பண்ணி விட முடியும். இந்த கொஞ்ச நாளாகவே, இந்த 2 மந்த்ஸாகவே ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் பேலேருந்தே டாப் அப் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற எந்த டாப் அப் சைட்ஸும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிறதே இல்லை. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கிறது கோடா ஷாப்து. இதில் பப்ஜியோடதெல்லாம் இருக்குது, அதனால தான் ரூட்டரில் பார்த்திங்கன்னா பப்ஜிக்கு ரிடீம் நோவ் இருக்குது, ஃப்ரீ ஃபயருக்கு வந்து அந்த கோடா ஷாப்லேயே வந்து இல்லை. இந்த மெயினான டாப் அப் சைட்லேயே வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்து அன்னவெல்லாம் வந்து தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகணும்னா, இந்த கடைசி 1 வீக்காக என் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக வந்து கேட்ட ஒரு கமெண்ட்னா இதுதான், இந்த வாட்ச் 5 கேமிங் செஷன் அப்படிங்கிற இந்த டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த டாஸ்க்கை நான் என்னென்னவோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணேன், கடைசியாக தான் தெரிஞ்சுது. டாஸ்கில் வியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் அது கூட்டிகிட்டு போக லைவ் ஸ்ட்ரீமை, அந்த லைவ் ஸ்ட்ரீமை வந்து எவ்வளோ நேரம் ஸ்ட்ரீம் பண்ணுறாவோ அவ்வளோ நேரத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்தா தான் உங்களுக்கு 1 கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்களோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கான காயின்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது நீங்கள் வேணா கம்ப்ளீட் பண்ணலாம், என்னை பொறுத்தவரையும் இது கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக நெட்டும் செலவாகும், டைமும் வேஸ்ட் ஆகும். நீங்கள் எப்பயும் போல் கிடைக்கிற காயின்ஸ்க்காக சும்மா ஃபேன் ரேங்கிங்கில் ஃபாலோட்ருக்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு போங்க. இது வேணா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஆனால் இப்படி தான் இதை கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரீமை ஃபுல்லாக பார்க்கணும். இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த லிசனிங் அவர்ஸ் பிரச்சனை இருக்குது, வரவங்கள்லாம் சும்மா ஃபாலோ பண்ணி விட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சா, இந்த டாஸ்க்கை முடிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஸ்ட்ரீமை வந்து ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, நம்ம சேனலுக்கு கூடிய சீக்கிரம் 1K அடிக்க போகுது, அது உங்களோட சப்போர்ட் இல்லைனா 100% முடியாது. சேனலை பார்க்கவங்க கண்டிப்பாக ரூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் பார்க்க வந்துருப்பீங்க. அதை பற்றி ஏற்கனவே 30-35 வீடியோ தமிழில் நம்ம சேனலில் மட்டும்தான் போட்டிருக்கோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.